என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஓகே गाइस, இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படினா மீன் குழம்பு. ஃபிஷ் கறி. ஓகே. நான் வந்து 1 கிலோ மீன். இது வந்து ரோகு. ஆ மீனை பச்சையா பாக்கும்போது நாக்கு துடியா துடிக்குதே. யாமா மாட்டல வாங்குனது. ஃப்ரெஷா தான் இருந்துச்சு. அத நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிட்டேன். சோ எப்படி சார் பண்றது? ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பு பத்த வைக்கணும். ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வைக்கணும். இதெல்லாம் விவேகா எழுந்து பண்றாங்க. இதெல்லாம் ஸ்கூல் காமெடி. இதெல்லாம் அப்ரூவரா கட் பண்ணிருக்கேன். தேவையானால நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். 1/2 கண்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் நீங்க. எண்ணெய் ஒரு சட்டி எல்லாம் ஊத்திக்கலாம். என்னங்கடா என்ன ஊசி? ஆஹா, என்ன காஞ்சதும் லைட்டா சிம்ல வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வெந்தயம் எல்லாத்துக்கும் போட்டுறாப்ல. வெந்தயம் எல்லாத்துக்கும் போடு. இது மட்டும் தான் போறேன். வெந்தயம் லைட்டா, அது ரொம்ப போட்டுறாதீங்க, கசக்க ஆரம்பிச்சிடும். வெந்தயத்துக்கு அப்புறம் சீரகம். பேர் கரெக்ட் தானே? சீனி சீரகம். சீரகம் அழகா ஷேப்பா வெட்டி வச்சுக்க. கருவேப்பிலை இல, கறிப்பத்தா அதுக்கடுத்து பச்சை மிளகா. நான் 6 பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கேன் நீட் நீட்டமா. அது அப்புறம் முக்கியமான ஆளு பூண்டு. இதுல வந்து நான் வந்து 10 பூண்டு, 10 பல்லு பூண்டை நான் இது பண்ணி வச்சிருந்தேன். அடுத்து வச்சிருந்தேன் மீன் குழம்பு ஸ்மெல் வருதா? இல்லை, சொல்லிடுது. எதுவுமே போடாம மீன் குழம்பு ஸ்மெல் வருது. ஒன்றுமே போடலைன்னா ஓரளவு பூண்டெல்லாம் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு, நல்லா சவுந்துருச்சு. பக்கத்தில் ஒரு எங்கே வெட்டணும் வெங்காயத்து ஒருத்தர் நின்று தின்னுகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் இதில் 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டே கொடுக்கும். நீங்க சாப்பிறீங்களா இல்ல? எப்பவும் போல வெங்காயம் வதங்கற கொஞ்சோண்டு உப்பு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வேகமாக வதங்கிறக்கா அரை வீட்டாக 2 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு. எப்படின்னு பார்க்கணும், நல்லா வதங்கிட்டுங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போடுறேன். உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இதில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் போடுறோம். யா நான் மறுக்கா மறுக்கா சொல்கிறேன், யாரும் கமெண்ட்டுக்கு வராதிங்க. மிக்ஸி இல்லை எப்போ அரைச்சிங்கன்ட்டு கடை வாங்கிட்டு இருந்தது. ஆமாம், இந்த ஸ்டேஜில் தான் கரெக்டாக நம்ம தக்காளி போட மாட்டேன். என்ன தக்காளி கொண்டு தான் வந்தாகணும். ஓகே, தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து நான் 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஆச்சுங்க. தகை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் முடி வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி விடும். ஒரு 4-5 மினிட்ஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு நம்ம இதில் புளியோ கரைச்சி வச்சு பொடியெல்லாம் போட்டு ரெடி பண்ணலாம். அதை என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து நான் வந்து நாட்டுப்புளி, வீட்டிலேருந்தே கொண்டு வந்த புளி, கருப்பு புளி. அது வந்து 1 லெமன் சைஸுக்கு, 1 லெமன் சைஸ், 1 கை சைஸுக்கு. நான் ஊற வச்சு நல்லா ஏ இது ரொம்ப சின்ன லெமன் ரா படம் கொட்டை எடுத்த புளியா எடுக்காத புளியானா அங்கே தட்டி எடுத்த புளியானா? இது இது இதெல்லாம் வச்சு நான் எப்படி சமைக்கிறேன் எனக்கு தெரியல. சரி, வேற வழி இல்லை. இதெல்லாம் பிடிச்சா கேளுங்க, இல்லைனா பாஸ் பண்ணிடலாம். ஓட விட்டுருங்க, அந்த 10 செகண்ட்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த புளி எனக்கே மறந்து போச்சு. ஒரு ஆட்ரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டேனா? அடச்சி புளி பாய் இருந்து வாடா. டேய் ஒரு நிமிஷம் இருக்கடா, என்ன பேச விடுங்கடா புளிய. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த அருங்க உங்க சீட் தெரியுது, நீ மூடு. வந்து மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி ஃபர்ஸ்ட் 1/4 டீஸ்பூன், மிளகாப்பொடி 2 டீஸ்பூன்,
டீஸ்பூன்ன்றாரு டேபிள் ஸ்பூன்ன்றாரு நான் அப்படியே எதுக்கு இதுலையும் போடுறேன் அதுலையும் போடுறேன்னு சொல்லிடுறோம் எல்லாத்துக்கும் புரியும் எதுல போட்டோம் அதுல எங்க போட்டோம் அதுல போட்டோம்ல நான் ஏன் நீ கேட்கலாம் ஏன் பொடி டேரக்டா அதில் போட வேண்டியதுனா வீணா போனோன்னே ஏன் இதில் புளியில் போட்டு கரைச்சிட்டு இருக்கா அப்படின்னு நான் டேரக்டா போட்டு வந்து கொஞ்சம் திட்டு திட்டா ஆகுது ஸோ இதில் போட்டு கரைச்சி போட்டால் இன்னமும் நல்லா இருக்கும் அதனால வேற ஒன்றும் இல்லை அதில் வந்து அங்கே வந்து உப்பு கம்மியாக தான் போட்டோம் இதில் வந்து ஒரு டேஸ்ட் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ கரைச்சி வச்சிருக்க புளியில் நான் வந்து அடுத்து மீன் குழம்பு பொடி ஆட் பண்ண போகிறேன் இது வந்து மகாலட்சுமி மீன் குழம்பு பொடி இது வந்து ராமநாதபுரத்துலேருந்து எங்கள் அம்மா வாங்கி அனுப்பினது இது அவங்க வந்து நேச்சுரலாக பண்ணிட்டுருக்காங்க ஸோ நேச்சுரலான பொருள் கிடைக்கிறதுனா இப்போலாம் ரொம்ப கஷ்டம் ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா அதை கண்டிப்பாக சொல்லி தானே ஆகணும் அதனால தான் சொல்கிறேன் மித்தபடி ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மகாலட்சி மீன் குழம்பு பொடி இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது எப்படி ஆட் பண்ணுன்னா 1 கிலோ ஃபிஷ்னா அதுக்கு 50 கிராம்ஸ் ஆஃப் இந்த பொடி ஆட் பண்ணிக்கணும் அது வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ அதுதான் ரேஷியோ கலக்கலாம் இப்போ பார்த்தீங்களா இப்படியே தான் திட்டு தான் வருமா ஸோ அது நல்லாயிருக்கு அதனால இதுலேயும் நல்லா கரைச்சி ஊற்றணும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேணால் எந்த மீன் குழம்பு முடியும் போடுங்க பட் ஆனால் நான் லாஸ்ட் டைமாக பண்ணும்போது இந்த மகாலட்சி மீன் குழம்பு போட்டதுக்கப்புறம் சூப்பராக வச்சு குழம்பு ஸோ அதனால் அதே தான் இந்த மீன் ட்ரை பண்ணுறேன் இதை வந்து நம்ம தளபதி எங்கள் காயில் அங்கே ஊற்றிடலாம் கூதி லைட்டாக கிண்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆச்சு லைட்டாக கொதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைட்டாக குறைச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஜீரக பொடி ஆட் பண்ணணும் ஏன் புளி கரைக்கும் போதே ஆட் பண்ணலன்னு தோணும் மறந்துட்டேன் ஜீரக பொடி ரொம்ப கம்மியான அளவில் லைட்டாக அந்த ஸ்மெல்லுக்காக லைட்டாக ஜீரக பொடி இதுவும் வீட்டிலேருந்து அம்மா கொடுத்து விட்டுருதா கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி இருக்குது ஆக்சுவலாக நம்ம கிரேவி மாதிரி சாப்பிடுவாங்க பட் ஆனால் நல்லா தண்ணியாக இருந்தால் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் ஸோ நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க குவான்டிட்டி ஆக்சுவலாக குழம்பு எங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணுங்க 6 பேர்கிட்ட இருக்கும் ஆக்சுவலாக மீன் போடாமே மீன் குழம்பு ஸ்மெல் வருது அதுதான் நம்மளோட குழம்பு என்ன சொன்னா நம்பி தானடா ஆகணும் அப்படின்ட்டீங்க என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க லைட்டா வருது நம்ம இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நான் வந்து மீனோட மண்டையை மட்டும் போட்டுக்கணும் ஓகேவா ஏன்னா ரொம்ப நேரம் அப்புறம் கொதிக்கிறப்போ மீதி பீஸ்லாம் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கரைஞ்சிரும் ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம மண்டையை மட்டும் போட்டுக்கிறோம் ஓ கைஸ் இப்போது நம்ம மீன் மண்டை போட்டிருந்தோம்ல அதுக்கப்புறம் நல்லா கோச்சிருச்சு ஸோ நல்லா கோச்சதுக்கு அப்புறம் நம்ம மீனோட பீஸ் ஃபுல்லாக துண்டு துண்டாக வெட்டி வச்சுருந்தோம்ல ஆக்சுவலாக நான் வெட்டில் கடைக்கார வெட்டி கொடுத்தான் அதை ஃபுல்லாக உள்ளே போட்டுருக்கேன் அந்த பாட்டில் ஆணோட காதல் கைரேக போலன்னு அது என்ன அர்த்தம் கைரேகம் என்னது கைரேகம் காதல்னா நம்ம எடுத்து சட்டி கரெக்டான அளவு தான் நல்லாவே நிரம்பி வச்சு நான் கேட்கல கேட்கல இதை நான் கேட்கவே மாட்டேன் மீன் துண்டு போட்டதுக்கப்புறம் அதை வேகிற அளவுக்கு லைட்டாக 1 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விடுங்க பார்த்தோம் டேஸ்ட் சூப்பராக எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு ஸோ நல்லா டேஸ்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சுட்ருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் கடைசியாக நான் ஒரு பாதி லெமனை மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணிடுறேன் மீன் குழம்பு எப்போ தான் ரெடி ஆகும் இந்த மீன் குழம்பை நம்பி நானும் சாப்பிடாம இருந்த தம்பி அந்த வரிசையில் நானும் கடவுளில் நின்ற தம்பி ஓகே இப்போது குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இறக்க போகிற ஸ்டேஜ் அந்த இறக்க போகிற ஸ்டேஜ் முன்னாடி நம்ம தலைமை உங்களுக்கே தெரியும் நம்மளோட டிஷ்ஷுக்கு வெயிட் காமிக்கிற எப்போதுமே கொத்த மணிலாம் அது லைட்டாக அப்படி மேலாப்பில் தூவி ஸோ அப்படியே அந்த கொத்தமல்லியை மேலாப்பில் தூவி ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுருங்க அந்த ஹீட்லேயும் நல்லா இறங்கும் நல்லா ஸோ சண்டேக்கான மீன் குழம்பு ரெடி ஸோ நெக்ஸ்ட் டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறோம் பை பாய்